மருத்துவ பணிகள் இணை இயக்குநருக்கு தமிழக மருத்துவர்கள் சங்க தலைவர் கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக பகீர் புகார் எழுந்திருக்கிறது. உண்மையில் இருவருக்கும் இடையில் மோதல் வெடிக்க காரணம் என்ன? ஹலோ, நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க சார். என்ன நீங்க நான் நினைப்பா உங்களுக்கு? யூ ஆர் டீச்சிங் மீ லெசன் சார். மிஸ்டர் திருமால், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், யூ டோன்ட் அட்வைஸ் மீ. வாட் டு யூ திங்க் ஆஃப் மீ? என்ன சொல்லுங்க, சும்மா விமானத்தை பேசுற மாதிரி பேசுறீங்க? அறிவு கிடையாது உங்களுக்கு? நான் ஒரு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னமா சொல்லுங்க. உங்க வீட்டுல நான் வேலையா இருக்கேன், நானு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தொலைச்சு விடுறேன், தொலைச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ஜேடி இன்சார்ஜா இருந்துகிட்டு போன் பண்ணி சொன்னா பிரசிடென்ட்க்கு போக வேண்டியது, பிரசிடென்ட் சொல்ல வேண்டியது, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸ்டூபிட். பெண் மருத்துவருக்கு டெபுடேஷன் டியூட்டி போட்ட பெரம்பலூர் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநருக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் மருத்துவர் செந்தில் மிரட்டல் விடுக்கும் ஆடியோதான் இது. என்ன நடந்தது பெரம்பலூரில்? பெரம்பலூர் மாவட்டம் மருத்துவ பணிகள் இணை இயக்குநராக பணியாற்றி வருபவர் டாக்டர் திருமால். பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகள் இவரது கட்டுப்பாட்டில் உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் பணியாற்றி வரும் கிருத்திகா என்ற மருத்துவரை ஜெயம்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் பணியாக வாரம் இரண்டு நாள் சென்று வரும் வகையில் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்து மருத்துவர் கிருத்திகா மருத்துவ விடுப்பு எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு சென்றுவிட்டார். இதையடுத்து மீண்டும் பணிக்கு திரும்பிய டாக்டர் கிருத்திகாவை ஜெயம்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூறியதாக தெரிகிறது. அங்கு செல்லாத கிருத்திகா தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க பெரம்பலூர் மாவட்ட தலைவர் மருத்துவர் அர்ஜுனனிடம் கூறியுள்ளார். அவர் இணை இயக்குநர் திருமாலிடம் பேசியுள்ளார். அதற்கு ஒரு நாள் ஜெயம்கொண்டத்திற்கு சென்று பணியில் சேர்ந்துவிட்டு வந்த பிறகு அவரது டெபுடேஷன் டியூட்டியை மாற்றித் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். இதில் திருப்தி அடையாத மருத்துவர் அர்ஜுனன் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் மருத்துவர் செந்தில் என்பவரிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து இணை இயக்குநர் திருமாலிடம் தொலைபேசியில் பேசிய மருத்துவர் செந்தில் அவரது டெபுடேஷனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இல்லையென்றால் தொலைத்து விடுவேன் என்று தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டல் விடுத்துள்ளார். ஹலோ சார், வணக்கம். டாக்டர் செந்தில் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் ஒண்ணும் இல்ல, பிஸியா இருக்கீங்களா? பேசலாமா? பேசலாம் சார், சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, அந்த கிருத்திகான்னு ஒரு பொண்ணு டெபுடேஷன் நிறைய போட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்களே சார், கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வேற அர்ஜுனா சொன்னாப்லையா? ஆமா, ஒரே ஒரு டெபுடேஷன் ஆறு நாளைக்கு மட்டும் போட்டது. அந்த பொண்ணு ஜாயின் பண்ணா மெடிக்கல் லீவ் போட்டது. அர்ஜுனா என்கிட்ட வந்து பேசினாப்ல, நான் வந்து சொன்னேன் ஒரே ஒரு நாள் அங்க ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து ரெப்ரசென்ட் பண்ண சொல்லுங்க, நான் கேன்சல் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். சரி, அதை கூட அவங்களால செய்ய முடியாது அப்படின்னா பெஸ்ட் வந்து நீங்க ஏதாவது டிஎம்எஸ்ல சொல்லி என்ன டிஏடி இருந்து எடுத்துருங்க, நான் வேற யாரையா வச்சு பாத்துங்க. இது வந்து ஒரு டிஎன்ஜிடிய இல்ல இல்ல இருங்க, இது வந்து ஒரு டிஎன்ஜிடிய பிரசிடென்ட் வரைக்கும் போக வேண்டிய விஷயமே கிடையாது. ஹலோ, நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க சார். என்ன நீங்க நான் நினைப்பா உங்களுக்கு? யூ ஆர் டீச்சிங் மீ லெசன் சார். மிஸ்டர் திருமால், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், யூ டோன்ட் அட்வைஸ் மீ. வாட் யூ திங்க் ஆஃப் மீ? இது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் இணை இயக்குநர் டாக்டர் திருமாலிடம் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர் செந்தில் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.